ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட ஜான் தமிழன் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு வீடியோவில் நருட்டோ எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேம் தான் இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரொம்ப பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு. நருட்டோ கேம்லேயே என்ன கேட்ட வரைக்கும் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டான கேம்னே சொல்லலாம். கிராஃபிக்ஸ் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் சும்மா வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கேம் பிளே வைஸாக கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் நருட்டோ ஃபேன்ஸுக்கெல்லாம் இந்த கேம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த கேம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்றத ஃபுல் டீட்டெயில்ஸை என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். மறக்காம எல்லாருமே செக் பண்ணி இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே இந்த கேம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் எப்படி ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லாம் நவட்டி இந்த நைன் டெயில் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குத்துற பட்டன்லாம் அடிச்சு சும்மா வேறு லெவலில் சூப்பர் பவர்லாம் போட்டுட்டு இருந்தோம். இந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சூப்பர் பவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நம்ம நருட்டோ ஃபேன்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒரு கேரக்டர்ஸுக்கு ஒரு ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பவராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த பவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததில் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு எல்லா பவர்ஸுமே. இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோவில் வந்த முக்காவாசி கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் கொடுத்துருக்காங்க. நம்ம சூப்பர் பவரை யூஸ் பண்ணோன்னா கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க. அந்த நைன் டெயில் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தான் கடிக்க ட்ரை பண்ணுது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் பவரை திரும்பவும் போட்டுட்டோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் பறந்து பறந்து அடிக்கிறாங்க நருட்டோலாம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கேம்லேயே சொல்லி ஆகணும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் சொல்லிட்டு என்னமோ இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கிஃப்ட்டெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த தவளை பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண சொன்னாங்க. இந்த தவளை தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கேம் ப்ளே பண்ணுன்றத மொத்த டீட்டெயில்ஸும் இது சொல்லித்தருது. ஸோ இதெல்லாம் கேப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும், அதை படித்து கூட நம்ம கற்றுக்கலாம். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10x இருந்துச்சு, அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பின் பண்ணேன். 10x ஸ்பின் பண்ணோன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவளை பொம்மை ஓப்பன் ஆச்சு. அதோட அப்படியே அந்த நாக்கு பிடிச்சி இழுக்க சொன்னாங்க. அது நாக்கு பிடிச்சி இழுத்தோன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட்டெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இந்த கிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில கேரக்டரோட பவர்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்படியே இந்த கிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில கேரக்டர்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நருட்டோவில் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்குன்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அழுத்திடுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸை ஓப்பன் பண்ணால் எக்ஸ்ட்ரீம்லி ரேர் சொல்லிட்டு ஒரு சூப்பர் பவர் கிடச்சிருந்துச்சு. இந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு பவர் தான். இந்த பவர் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேராக மாற முடியும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெரி ரேர்னு சொல்லிட்டு இன்னொரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருந்துச்சு. சில பவர்ஸ்லாம் எனக்கு என்னன்னே தெரில, ஒரு சில பவர் தான் எனக்கு தெரியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ எபிசோட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஷினோபி எல்லாம் சூஸ் பண்ணலாம். ஷினோபினா வேறு யாரும் கிடையாது, நருட்டோ சீரீஸில் வர நிஞ்சாஸோட பேராமா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஷினோபின் தான் அவங்களாம் கூப்பிடுவாங்க. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்லாம் டெவலப் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்லாம் அப்கிரேட் பண்ணலாம். கேரக்டர் அப்கிரேட் பண்ணால் தான் அவங்களோட பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அவங்களோட பவர்ஸை ஃபுல்லாக்குனா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனிமிஸை ஈஸியாகவே டிஃபீட் பண்ண முடியும். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எனிமிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு எனிமிஸை நம்ம டிஃபீட் பண்ண பண்ணால் நமக்கு ஒரு சில கேரக்டர்லாம் அன்லாக் ஆகும். அதே மாதிரி தான் இந்த கேம் ஃபுல்லாக போயிட்டுருக்கும். ஆனால் இந்த கேமில் அவ்வளோவா ஸ்டோரிஸ்லாம் இருக்காது. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஃபைட்டிங் கேம் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டோரிஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம். நமக்கு ஃப்ரீயாகவே ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே எடுத்துக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷினோபிலாம் இருக்காங்க, நம்ம ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஆனால் அதுவே ஒரு கேரக்டர் எடுக்க சொல்லிச்சு, எனக்கு அந்த கேரக்டர் அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துட்டு நம்மளே பிடிச்ச ஏதாச்சும் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்குன்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய பவரோட கேரக்டர்ஸ்லாம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேரக்டராக பார்த்துட்டு இருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கக்காசியெல்லாம் இருந்தார். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா சில சில கேரக்டர்ஸ்லாம் ஃப்ரீயாகவே எடுத்துக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ தான் எடுக்க போகிறேன். நருட்டோ கேரக்டர் எங்கேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ சில கேரக்டர்ஸ்லாம் இருக்குது, ஆனால் நிறையா கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ கேரக்டரை எடுத்துக்கிட்டேன். நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நெருப்பலாம் விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த கேரக்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் நமக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஸ்குவாட்ல நாலு பேர் இருக்க முடியும். ஸோ நாலு பேராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு போக முடியாது, நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான் போக முடியும். ஸோ அந்த நாலு கேரக்டர் நீங்கள் ஒரே ஒரு ஆள் வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி தான் இந்த கேம் ஃபுல்லாகவே இருக்கும்.
ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சாவேன் சொல் மிஷின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் மிஷின் கூட போயிடலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தவளை வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கு. இந்த தவளையை தள்ளி விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அழுத்திடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கேம் உள்ள போயிடலாம். ஓகே நிஞ்சா எக்யூப்மெண்ட் சொல்லிட்டு நிறையா கொடுத்துருந்தாங்க. நம்மகிட்ட இப்போ மொத்தம் இந்த நாலு கேரக்டர் இருக்கு. இந்த நாலு கேரக்டர் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவர்த்தவனே வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்துட்டு நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓடி வந்துட்டாங்க. இவர்த்தவனே இவன் யாருன்னு தெரியல. இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சசுகேவான். ஸோ இவனை வச்சு தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக விளையாண்டுட்டு இருந்தோம். இவன் அடிக்கடிக்கு அப்படியே அவன் கையில வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஃபயர் எஃபெக்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. கிராஃபிக்ஸ் வைஸா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான கேம் தான் நினைக்கிறேன். இதுவரை பாத்தீங்கன்னா எந்த எனிமையும் வரல. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எனிமையெல்லாம் வந்துட்டாங்க. அடிச்சு நொறுக்கிட்டோம். நான் அடிக்கிறதுக்குள்ள என்னோட டீம்மேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் அடிச்சிட்டாங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பாட்ஸ் தான். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பவரை போட்டோம்னா அப்படியே ஒரே அடியில் வந்து பாத்தீங்கன்னா மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ன்றனால இந்த ஏழு லெவல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல்ன்றனால ரொம்பவே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு போக போக கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி நம்ம அப்படியே போக போக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கிளிக் பண்ண சொல்லியிருந்தாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷினோபி கிளிக் பண்ண சொன்னாங்க. அடுத்தது நமக்கு இன்னொரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர் எடுக்கிறது சுத்தமாக ஐடியாவே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டில் எவனோ ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் கூட எனக்கு சரியாக தெரில. ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம். பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோன் போட்டுருந்துச்சு. ஸோ அவனே வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணிக்கலாம். இவனோட டைமண்ட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இவனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நம்ம எடுத்துட்டோம். இவனோட பவர் என்னன்றதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அழைச்சிட்டு பாருங்கள். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரட்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா எக்யூப் ஆயிடுச்சு அந்த கேரக்டரு. ஸோ அந்த கேரக்டர் நம்ம லெவலப் பண்ணணும்னா நிறைய மேட்சஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷினோ பிலிஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் நிறையா விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை பவுஸ் பண்ணி படிச்சு பாருங்கள். எனக்கு இதை படிச்சு பார்க்குறதுக்கெல்லாம் ஞாபகமே இல்லை. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை படிச்சு பார்க்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக மேட்ச் உள்ள போயிடலாம். ஸோ எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி நிறையா கேம்ஸ் எல்லாம் போடலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ்லாம் ட்ரை பண்ண முடியும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணிடலாம். எந்த கேரக்டர் நம்ம ஃபஸ்ட் ஸ்லாட்டில் வைக்கிறோமோ அந்த கேரக்டரை வச்சு தான் நம்ம ப்ளே பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஸ்கே இருக்கான். அவனை மாற்றிட்டு நம்ம நருட்டோ வச்சுட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ வச்சு தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டனை அழிச்சிடலாம். ப்ளே வாழ்த்தினோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேம் உள்ளே போக மாட்டுது. கொஞ்சம் வாட்டி பார்த்தீங்கன்னா லோடிங் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்துடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவலு. இது வந்து பார்த்தீங்கன்னா போன லெவலை விட கொஞ்சமே கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நருட்டோ ஓடும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கையை தூக்கிட்டு எல்லாம் ஓடுறோம். அனிமையில் ஓடுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பர் பவரை போட்டோன்னா வித்தியாசமாகலாம் இருக்குங்க. நிறையா சூப்பர் பவர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் என்னன்னு தெரியல. இந்த பவரை போட்டால் ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. ஒரு ஒரு பவருக்கு ஒன்று ஒன்று இருக்குது. இப்போ என்னமோ இங்கே பாருங்கள் ஷேடோ க்ளோன்ஸ் வந்து போட்டோம். அப்படியே ஒரு பைபிளில் நிறையா பேராக மாறி மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டான். இந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தினிசாக இருக்குது. இன்னொரு பவர் போட்டால் பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தினிசான பவர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. ஆனால் இந்த பவர்ஸோட பேர் தான் எனக்கு தெரியல. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளோட டீம்மேட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஈஸியாகவே இந்த லெவலை வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் போக போக லெவல்லாம் கஷ்டமாக இருக்கும். போக போக நமக்கு நிறையா கேரக்டர்ஸும் கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஒரே வீடியோவில் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கேமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்க சப்போர்ட்டை பொறுத்து நம்ம பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஸோ எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறங்க. இந்த வீடியோ வியூஸ் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2K தான். ஸோ மறக்காமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. மறுபடியும் இந்த தவளை வந்துட்டான். இந்த தவளை வந்து நமக்கு எப்படி விளாடணுன்றதை மறுபடியும் சொல்லி தந்துட்டுருக்கான். இந்த தவளை பேசுறது எனக்கு சிலது புரியவே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தவளையை தள்ளி விட்டோம். தவளையை தள்ளி விட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை மாதிரி இருக்குங்களே அதை வந்து கிளிக் பண்ண சொன்னாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருந்துச்சு. அதாவது இந்த பில்டிங்ஸ் எல்லாம் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ண பண்ண நம்மளோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். பேஸ் அதிகமாச்சுன்னா லெவல் அதிகமாகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ டெய்லி ப்ளே பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டு எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் போட்டுருந்துச்சு. இந்த பேஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் தேவையில்லாத விஷயந்தான். சரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக கேம் ப்ளேக்குள்ளே போயிடலாம். ஸோ அப்படியே நான் சொல்கிறது தான். மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள்.
நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே மொத்தம் நாலு கேரக்டர் சொல்லியிருப்போம். அந்த நாலு கேரக்டரில் இப்போ நம்ம ரெண்டு கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணிட்டோம். இந்த ரெண்டே ரெண்டு கேரக்டர் தான், அதனால இந்த ஜொலிக்கிற நருட்டோ வச்சு நம்ம இப்போ ப்ளே பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்த சக்குரா கேரக்டர் அந்த கேரக்டரை வச்சு ப்ளே பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஜொலிக்கிற நருட்டோ வச்சு தான் விளாட போகிறோம். இவன் தான் இருக்கிறதே ரொம்ப பவர்ஃபுல் மாதிரி என் கண்ணுக்கு தெரியலாம், ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவராக எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ இவனை வச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விளாண்டு பார்க்குறேன். இவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அப்படியே பயங்கர பவராக இருக்காங்க. ஒரே அடியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்குவாடே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டான். அப்புறம் இது ஏதோ சக்கரம் மாதிரி போயிட்டு வந்துச்சு, அதை வச்சு இந்த டோரை உடைக்கலாம் பார்த்தா டோரை உடைக்க முடியல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரை பண்ணிருந்தேன், இருந்தாலும் இந்த டோரை உடைக்க முடியல. அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த வழியாக போக முடியாது சொல்லிட்டு, அதனால் இந்த சைடு வழி இருக்குது. இப்போ நான் ஸ்பீடாக ஓடுற பவரை வச்சு இந்த சைடாக வந்துட்டேன். இது நிறையா தவளைலாம் இருக்குங்க, இந்த கேம் ஃபுல்லாக நிறைய தவளை ரெஃபரன்ஸாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தவளையை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க கைஸ். ஸோ இந்த தவளைக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேம்லாம். ஸோ இந்த கேம் டெவலப்பர்ஸுக்கும் இந்த தவளைனா ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளேருந்து நிறையா எனிமிஸ்லாம் வராங்க, அந்தவங்க எல்லோரையும் வந்து பார்த்திங்கன்னா அடி பொழந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம நார்மலாக சண்டை போடுறத விட இந்த சூப்பர் பவர் வச்சு சண்டை போடுறது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. ஸோ நம்மளோட பவரை வச்சு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டுருக்கோம். அப்படியே எனிமி கூட்டெல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடி நொறுக்கிட்டோங்க. அப்படியே எவன் அடி வாங்குறானே தெரில, அப்படியே கலர் கலராக ஜொலிச்சுக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டே இருக்கோம். எல்லோரையும் பார்த்திங்கன்னா சூப்பராக டிஃபீட் பண்ணிட்டோம். இந்த லெவலும் முடிய போதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு லெவலை விட இந்த லெவல் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. நான் சொன்னேன்ல கைஸ், போக போக லெவல்லாம் கஷ்டமாகும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் போக போக இதை விட கஷ்டமாகும்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ பவர்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா உடச்சிட்டோம். அப்புறம் நிறையா தவளைலாம் இருக்குது, இங்கே நிறையா நிஞ்சாசெல்லாம் இருக்காங்க, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அடி பிறந்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமாகவே டஃப் கொடுத்தாங்க. இருந்தாலும் என்னெல்லாம் தோக்கடிக்க முடியாதுலான்னு சொல்லிட்டு என்னோட ஃபுல் பவரையும் போட்டு இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க போகிறோம். நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து மொத்தமே அடித்து நொறுக்கிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்குரா கேரக்டர் வச்சு விளாண்டோன்னே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்கலாம். இன்னும் நிறையா கேரக்டர் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் டூவில் பார்க்கலாம். இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக முடிச்சிட்டோம். எப்படியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லா லெவலையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கோம். ஆனால் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நான் நினச்ச அளவு கஷ்டமாக இல்லை, கொஞ்சம் ஈஸியாகவே தான் இருந்துச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரிவார்டு கொடுத்துருக்காங்க, கோல்டு காயின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாட்டர் மாதிரி என்னமோ வந்துச்சு, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளைம் பண்ணிட்டோம். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்குரா கேரக்டர் வச்சு தான் ப்ளே பண்ணலாம், அந்த கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணிடலாம். அந்த கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணிட்டு அப்படியே நம்மளோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். அப்புறம் பார்ட் டூ வேணுமா வேணாமன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணோன்னே மேப் வேணுமான்னு கேட்டுச்சு, நம்மகிட்ட இந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஏன்னா இவங்க கேட்குற மேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இல்லாதனால இந்த மேட்ச்னால பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரவுண்ட்லேருந்து வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு திரும்ப ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம், அப்பயாச்சும் ஸ்டார்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இவங்க கேட்குற மேப் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணணும் போல். ஏன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் அவ்வளோவா இல்லை. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பாக்ஸ் என்னமோ போட்டு இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ப்ரெசன்ட் பாக்ஸ்லாம் நிறைய கிஃப்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயரில் உள்ள மெயில் பாக்ஸ் மாதிரி இதில் ப்ரெசன்ட் பாக்ஸுன்னு போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிவார்டு கொடுத்துருக்காங்க, நிறைய கேரக்டர்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பாக்ஸில் உள்ள எல்லா கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிட்டேன். அதில் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர், ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் டெவலப் பண்ணுற டோக்கனு. ஸோ இந்த கேரக்டர்லாம் வச்சு நம்ம பார்ட் டூவில் வேணால் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் உள்ள ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சக்குரா வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம், ஏன்னா அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் விளையாடவே இல்லை. ஸோ இப்போ சக்குரா கேரக்டர் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம அப்படியே இந்த சாப்டர் அழிச்சிட்டோம், சாப்டர் அழிச்சி பேட்டர் ஒன்னுன்னு இருக்குது, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சக்குரா கேரக்டரை எக்யூப் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, நம்ம எக்யூப் பண்ணிட்டோம், இப்போ ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். கைஸ் வேறு நம்மளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சக்குரா கேரக்டரோட பவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இது நம்ம அழுத்தினா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரக்டர்ஸ் தான் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் என்னோட ஃப்ரெண்டு சொன்னால் நம்ம அந்த மேனுவலை வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி பார்க்கலாம். மேனுவலை அழுத்தினோன்னா அப்ஜெக்டிவ்லாம் போட்டு இருந்துச்சு, அதை அழுத்தினோன்னா நம்மளோட பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளோட டீமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வேறு லெவலாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இப்போ நம்மளோட பவர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம், நிறையா பவர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம ஒரு ஒரு பவர்ஸாக செக் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட கலரே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலராக வேறு லெவலாக இருக்குது. சரி ஓகே, நம்ம இப்போ சூப்பர் பவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பர் பவரை போட்டோன்னா அப்படியே பிங்க் கலராக மாறிடுச்சுங்க, அப்படியே சோத்துலலாம் அடிக்குது, பயங்கர பவராக இருக்குது.
சரி ஓகே இன்னொரு பவரை செக் பண்ணி பார்க்கலாம். இதை போட்டோன்னா டீம்மேட்ஸ்க்கெல்லாம் ஹெச்பி கூடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு பவரையும் போட்டு பார்த்தோம், அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க. எனக்கு இந்த கேரக்டர்லேயே பிடிச்சது நம்மளோட டீம்மேட்ஸ்க்கெல்லாம் ஹெச்பியெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கேரக்டர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான கேரக்டர் தான். ஸோ இதை வச்சு நம்ம ப்ளே பண்ணலாம், நம்மளோட டீம்மேட்ஸ்க்கெல்லாம் ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலையும் அசால்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேமில் கூடிய சீக்கிரம் மல்டிப்ளேயர் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. மல்டிப்ளேயர் ஆப்ஷன் கொண்டு வந்தால் இன்னமும் நல்லாயிருக்கும், ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த கேம் விளாண்டா இன்னும் ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச்சையும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். சாப்டர் டூ வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிடுச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பாக்ஸில் ஒரு சில கேரக்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கேரக்டர் தான் இந்த சசுகே கேரக்டர். இந்த சசுகே கேரக்டர் வச்சு நம்ம ப்ளே பண்ணவே இல்லை. ஸோ இந்த கேரக்டர் வச்சு நம்ம இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த சசுகே கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா மொக்க பீஸாக தாங்க இருக்கான். இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரே ஒரு பவர் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு பவரும் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் நாலு பவர் இவனுக்கு இல்லவே இல்லை. ஸோ நான் நினைக்கிறேன் இவனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பவர் இன்னும் நம்ம பை பண்ணால் தான் உண்டு போல். ஸோ நம்ம ஸ்பின் பண்ணி இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இவன்கிட்ட ஒரே ஒரு பவர் தான் இருக்குது. இவன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரெசன்ட் பாக்ஸில் கிடச்சிது. இந்த மாதிரி நிறையா கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா அன்லாக் பண்ணலாம். இங்கே உள்ள எல்லா எனிமீஸும் அடி போலந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரிஞ்சாஸ்லாம் இருக்கானுங்க. அவங்களாம் அடித்தோன்னு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பியெலாம் குறைஞ்சி போச்சு. நம்ம இந்த லெவலையும் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சசுகே கேரக்டர் வச்சே இவங்களெல்லாம் டிஃபீட் பண்ணிட்டோம். அப்படியே சூப்பராக போஸ்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாலு பேரோட பவரும் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர்ஸுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான பவர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டூவில் எல்லா கேரக்டரையும் வச்சு விளாட்லான்னு இருக்கோம். ஸோ எல்லா கேரக்டரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு அப்படியே நான் ப்ளே பண்ணி எல்லாத்தையும் அன்லாக் பண்ண போகிறேன். ஸோ இந்த கேம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஃபோனில் தான் நல்லா ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். ஏன்னா என் ஃபோன்லேயே இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக் ஆச்சு. ஸோ உங்கள் ஃபோன் 4GB ரேம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3GB கிட்ட வரும். சரி ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்களை ஜாயின் பண்ணேன். பை கைஸ்.